உறவுகளே, அண்ணன் சீப்பு செந்தில் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஸ்டாலின் அடித்த மேலும் ஒரு சிக்ஸர் அப்படின்னு. அதாவது ஒருத்தரை புகழலாம், ரொம்ப வஞ்ச புகழ்ச்சின்னா சார் கண்டுபிடிச்சிருவாங்க. காரணம் இல்லாமல் ஒருத்தர் நம்மளை புகழ்கிறான்னா அப்போ நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். அதுதானே உண்மை. அண்ணன் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எப்போவுமே அவர் வந்து பயங்கரமாக, அதாவது என்னென்னு தெரியல, திடீர்னு இப்போ கொஞ்ச காலகட்டத்தில் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பட்டி பிடிச்சாரா இல்லை அதுக்கு முன்னாடி பட்டி பிடிச்சாரான்னு தெரியல, பயங்கரமாக புகழ்ந்துட்டுருக்கிறாரு. அதாவது சங்கிகள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்களாம், ஏதாவது கொஞ்சம் பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் ரொம்பவும் இதாக போடுவாங்க, அதனால் நம்ம வந்து இதில் வந்து அரசியல் பண்ணலாம்னு நினச்சாங்க போல சங்கிகள். இப்போ வந்து அவங்க பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டாங்களாம், தெறிக்க விட்டுட்டாங்களாம், நிறைய அம்சங்கள் இருக்குதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து விவரிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ முடியலை சாமி, புல் அரிக்குது. அவ்வளோ தூரம் அண்ணன் செந்தில் அவர்கள் விவரித்து கொண்டிருக்கிறார், பார்த்துக்கிடுங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை உறவுகளே, அதாவது இப்போ 3 ரூபா நாளையிலேருந்து பெட்ரோல் எல்லாம் 3 ரூபா குறைச்சிருவாங்களாம். அதன் பிறகு வந்து 3 ரூபா திடீர்னு ஏறிடுமா கொஞ்ச நாளில், திடீர்னு ஏன் ஏற்றிட்டாங்களேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது, ஏன்னா மோடி ஏற்றிடுவாராம், பார்த்துக்கிடுங்க. எப்படியெல்லாம் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் உறவுகளை இவர்கள் கதறல் வந்து தொடர்ந்து மோடி விமர்சனம் பண்ணுறது தான் இவர்களுடைய எண்ணமே. இதில் வேறு இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லாமே சங்கிகள் போய் இவங்களை விமர்சனம் பண்ணி விடுவாங்களாம் அப்படின்னு இவர் முந்திக்கிறார். அதனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லாத அளவுக்கு இந்த பட்ஜெட்டை வந்து செதுக்கிட்டாங்களாம், நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டுருக்கிறாரு அவருடைய சேனலில். ஆமாம், அண்ணனுடைய தந்தை வந்து சமீபமாக இறந்துட்டார், பாவம் நல்ல மனிதர், அவர் வந்து தமிழாசிரியர்னு அவரே சொன்னார். அதற்கு நம்ம அவருடைய ஆத்மா இறைவனுடைய முக்தி அடைய நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உறவுகளே. ஆமாம், நன்றி. திருச்சி டம்பளம், ஓம் நமசிவாய.